ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 4 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே டாப் ஆர்டரில் பார்க்க போகிறோம். நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் 3D வால்பேப்பர் அண்ட் ரிங் டோன்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா செலக்ட் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான 3D பேரலாக்ஸ் லைவ் வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய வால்பேப்பர் இதில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எந்த வால்பேப்பர் ஃப்ரீயாக இருக்கோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதான்னு கேட்கும். ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆனோடனே இந்த வால்பேப்பர் செட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த வால்பேப்பரோட ப்ரிவ்யூ வரும். உங்கள் மொபைலில் லெஃப்ட் அண்ட் ரைட் டில்ட் பண்ணுறப்போ உங்களால் அந்த 3D எஃபெக்டை பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த வால்பேப்பர் செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இதில் எக்கச்சக்கமான 3D பேரலாக்ஸ் லைவ் வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வால்பேப்பர் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி. இந்த எக்ஸாக்ட் அப்ளிகேஷன் நமக்கு பிளே ஸ்டோரில் கிடையாது, அதனால் இந்த அப்ளிகேஷனோட ஏபிகே ஃபைலோட லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வைஃபையோ இல்லை உங்கள் மொபைல் டேட்டாவோ இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ப்ளூடூத் மூலமா நீங்கள் வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணுமோ அந்த ரெண்டு டிவைஸ் பேசிக்கலாம். வரைக்கும் நீங்க பேச முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20-25 அடி வரைக்கும் பேச முடியும். இது வந்து உங்க மொபைல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. சில மொபைல்ல ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், சில மொபைல்ல கம்மியா இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கனெக்ஷன் டிஸ்டன்ஸ் இருக்கு. கால் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே டிக்ளைன் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி பிடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கால் எண்ட் ஆயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் டைம் பாஸ்வேர்ட். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே சில பர்மிஷன் கேட்கும், அலோ கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே எனேபிள் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக் எனேபிள் ஆகிடும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட டைம் தான் இதோட பாஸ்வேர்ட். இப்போ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா 12:49 அப்படின்னு காட்டுது. ஸோ சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் பேஜ் வந்துடும். இதில் 12:49 அப்படின்னு நான் என்டர் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஓப்பன் ஆகிடும். இந்த கான்செப்ட் நீங்கள் யாருக்கும் சொல்லித்தர வரைக்கும் இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறனால ஒவ்வொரு டைம் நீங்கள் லாக் பண்ணி ஆன் பண்ணுறப்பையும் அப்போ என்ன டைம் இருக்கோ அதுதான் பாஸ்வேர்ட். இதனால் நீங்கள் மற்றவங்க முன்னாடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாலும் அடுத்த டைம் உங்கள் மொபைல் எடுத்து அந்த பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம், நான் இப்போ ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா 12:50 அப்படின்னு காட்டுது. ஸோ இதை நான் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன், பாஸ்வேர்ட் கொஞ்சம் நேரம் கழித்து போடுறேன். ஸோ இப்போ நான் 12:50 அப்படின்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு எடுத்துக்கல, எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் பாஸ்வேர்டு எடுத்துக்கவே இல்லை. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணுறேன், இதோட டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 நிமிஷம் சேர்த்து போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் 12:51, நான் திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் 12:51 அப்படின்னு கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைலோட கரண்ட் டைம் தான் இதோட பாஸ்வேர்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லையும் மெனுலையும் ஹைட் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஹைட் ஆப் ஐக்கான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதோட செட்டிங்ஸ்க்குள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, இந்த ஐக்கானை நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லையும் மெனுலையும் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் டயல் பேடில் ஆஸ்
#666 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே ஹைட் ஆப் ஐக்கான் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் போய் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஐக்கான் வந்து நமக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மறைஞ்சிரும். இப்போ நம்ம மொபைலில் அந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் தெரியல, அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் டயல் பேட் ஓப்பன் பண்ணி #666 அப்படின்னு டைப் பண்ணி கால் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சா கூட கீழே ஸ்க்ரால் பண்ணி இந்த ஹைட் ஆப் ஐக்கான் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அப்ளிகேஷன் ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். உங்கள் மொபைலுக்கு ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்படி மொபைலில் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் தான் அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஸோ இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்ஸாம்பிள், ஃபயர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுனாலோ இல்லை சூப்பர் நேச்சுரல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுனாலோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பிளாஸ்ட் நடக்கணும் அப்படின்னாலோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா video.me. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கும் பண்ணலாம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணோன்னே ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும், எடிட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண இடம் மட்டும் ட்ரிம் ஆயிடும். மூணாவது பாத்தீங்கன்னா மேஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் ஆகும். செலக்ட் பண்ணோனே பாத்தீங்கன்னா இதுல நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரீபில்டாவே இருக்கும், சில எஃபெக்ட்ஸ் மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃப்ரீ தான், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் ஃப்ளேம் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா சைஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஃப்ளேம் எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ மேல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வரும். உங்க கை எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த எஃபெக்ட்ஸ் நீங்க மூவ் பண்ணி கொண்டு போகணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மூவ்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கும். கரெக்டா கை க்ளோஸ் ஆகிற இடத்துல எடுத்துட்டீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். சோ வேணும்னாலும் நீங்க இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கீழே அண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்டோ பண்ணிட்டு திரும்பவும் நீங்க அந்த மூவ்மெண்ட்டை பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வீடியோவா ரெண்டர் ஆயிடும். சோ வேணும்னா நீங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் திரும்ப எடிட் பண்ணனாலும் ரீ எடிட் கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு, இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 4 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோ நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.